நாளும் ஆன்லைன் சூதாட்டம் நாட்டிலே பெருகி அதன் மூலமாக கொலைகள் தற்கொலைகள் ஏராளம் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த சட்டம் அவசர சட்டம் நிறைவேற்றாது நிறைவேற்றப்பட்டு செயல்படக்கூடிய நிலைக்கு வந்து ஆளுநருடைய கையெழுத்தை பெருக அவர்கள் தாமதித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் இதற்கிடையிலே பார்த்தீர்களே ஆனால் இந்த குறுகிய காலத்தில் கூட 32 பேர் தங்கள் பொருள் இழப்பு காரணமாக தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவர்கள் முழுக்க முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸ் காரரைப் போல சனாதனத்தை பற்றி பேசிக்கொண்டு சம்பந்தமில்லாமல் விவகாரத்தை எடுத்துக்கொண்டு திராவிட பற்றிய தேவையில்லாத ஆராய்ச்சி செய்து கொண்டு தன்னுடைய கடமையில் இருந்து அவர்கள் நகழி தன்னுடைய அன்றாட அரசியல் சட்ட கடமையாக இருக்கக்கூடிய இந்த மசோதாக்களை எங்கே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு நல்ல பெயர் வந்து விடுமோ, மக்கள் மத்தியிலே சொன்ன இந்த வாக்குறுதிகளெல்லாம் சட்டமாக ஆக்குகின்றார்களே, அதன் மூலமாக பெருமை வந்து விடுமோ, அதை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மற்ற மாநிலங்களிலே பாஜக ஆளாது ஆர்எஸ்எஸ் ஆளாத மாநிலங்களிலே எப்படியெல்லாம் கவர்னர்களை வைத்துக்கொண்டு முட்டுக்கட்டை போடுகிறார்களோ அதே பாணியை இங்கே ஆர் என் ரவி என்று சொல்லக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக ஓய்வு பெற்ற ஆளுநர் முழுக்க முழுக்க அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக அவர் எடுத்த உறுதிமொழிகளுக்கு விரோதமாக இது போன்ற சட்டங்களை கீழே போட்டு அழுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த ஆளுநர் இந்த பிரச்சனையிலே மட்டுமல்ல, மிக முக்கியமாக நீட் பிரச்சனையிலே உங்களுக்கு எல்லோருக்கும் தெளிவாக தெரியும், நீட் பிரச்சனையிலே அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும், அதை ரெண்டாவது முறையாக நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட போது இவருக்கு அனுப்புவதை தவிர வேறு வழி கிடையாது. எப்படி ஒரு தபால்காரர் அதை கொண்டு போய் கொடுக்க வேண்டுமோ அதையே மட்டும் செய்ய வேண்டிய கட்டத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது மட்டுமல்ல நண்பர்களே, இன்னொரு செய்தி செய்தியாளர்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன் என்னவென்றால், இதிலே அவருக்கு என்ன சந்தேகம் இருந்தால் உடனே கண்ணை மூடிக்கொண்டு அவர் அனுப்ப முடியுமா என்று அரைவேக்காடு அண்ணாமலைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், உடனடியாக சந்தேகங்களுக்கு இருக்கிறதா அதையெல்லாம் நாங்கள் நிவர்த்தி செய்திருக்கிறோம், என்னவென்று சொல்லுங்கள், கடிதம் அனுப்பி உடனே என்று சொல்லி சட்ட அமைச்சர் ரகுபதி அதை உடனடியாக 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு அரசு அதற்கு பதிலளித்திருக்கிறது. 24 மணி நேரத்தில் பதிலளித்து ராஜ்பவனுக்கு அனுப்பியிருக்கிறார்கள், ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பியது மட்டுமல்லாமல் அதற்கு பிறகும் அவர் வைத்திருக்கிறார் என்பதற்காக ஏதாவது சந்தேகம் இருந்தால் தீரலாம் என்று ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்க கூடாது, சுமூகமான உறவு இருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு முதலமைச்சர் அவருடைய ஆணைப்படி சட்ட அமைச்சர் ஆளுநரை பார்க்க நேரம் கேட்கிறார். ஆனால் அவர் அந்த ஆளுநரை சட்ட அமைச்சரை பார்க்க அவருக்கு நேரம் கொடுக்க மறுக்கிறார், கொடுக்காமே இருக்கிறார். இதற்கிடையில் அண்ணாமலை போய் அங்கே அடிக்கடி பார்க்குறார், அவர் ஏதோ ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்குள்ளே போய் வெளியே வர்ற மாதிரி அங்கே பார்க்கிறார். அதை விட எதிர்கட்சி தலைவர் போய் பார்க்கிறார், அவங்களுக்கெல்லாம் நேற்று முந்தினா கொடுத்தார்கள். இவ்வளோ பெரிய விமர்சனம் வந்த பிற்பாடு தான் இன்றைக்கி ஒரு செய்தி வருது. என்னன்னா, இப்போ நான் வந்து கொண்டிருக்கிற போது அங்கெல்லாம் காவல்துறை இருந்தாங்க, என்ன ஆளுநர் மாளிகைக்கு முன்னால் காவல்துறை இருக்காங்களேன்னு கேட்ட உடனே, இல்லை சட்ட அமைச்சர் இங்கே வர்றாரு அப்படின்னு சொன்னாங்க. சட்ட அமைச்சர் இப்போ தான் இவ்வளவும் பண்ண விற்பாடு, இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் கண்டனம் இதெல்லாம் அறிவிக்கப்பட்ட விற்பாடு தான் கொஞ்சம் கதவு திறக்குது, அதுதான் மிக முக்கியம். முழுக்க கதவு திறக்கணும், திறக்கிற கதவு மட்டுமல்ல ஒத்துழையாத கவர்னர்களுக்கு நம்முடைய சம்பளத்தை வாங்குகிற சம்பளக்காரர் அவர், அவ்வளோதான். நாம் இன்னும் கேட்டால் நம்ம வரிப்பணத்திலிருந்து தான் சம்பளம் கொடுக்குறோம், நாம் சம்பளம் கொடுக்குற அத்தனை பேரும் எஜமானர்கள், சம்பளம் வாங்கக்கூடிய அவர் ஊழியர், அவ்வளோதான், ஒரு அரசு ஊழியர், அது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதை விட்டுட்டு தனிக்காட்டு ராஜா மாதிரி நானே ராஜா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு சூழல் இருக்கிறது. எனவே நண்பர்களே, நீங்கள் தெளிவாக இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்பது இருக்கிறதே, இது முழுக்க முழுக்க இந்த உடனடியாக இந்த சட்டத்துக்கு மசோதாவிற்கு அவர்கள் கையெழுத்தை போட்டு ஒப்புதல் கொடுத்து அனுப்ப வேண்டும் என்றால் விளக்கம் கேட்டு விளக்கத்துக்கு பதில் சொல்லிட்டார், அல்லது கையெழுத்து போட இன்னமும் அவருக்கு திருப்தி இல்லைன்னா அதை திருப்பி அனுப்ப வேண்டும் சட்டமன்றம் மீண்டும் கூடும், மீண்டும் நிறைவேற்ற உட்பாடு இவருக்கு வேறு வழியே கிடையாது, சோத்துக்கரையை வழிச்சு போடுனின்னு மிக முக்கியமாக சாப்பிட்டு தான் இவர் தீரணும். இவருக்கு என்று சட்டத்தில் எந்த விதமான இதுவும் கிடையாது, அதையும் மீறி இந்த பம்பு செய்து குறுக்கு சால் விட்டால்
இந்த போராட்டங்களுடைய வடிவம் இருக்கிறதே இது மாறும். அதுதான் மிக முக்கியம். ஆனால் ஒருபோதும் நாங்கள் வன்முறையில் ஈடுபட மாட்டோம். இந்த இயக்கம் வன்முறை இயக்கம் அல்ல, ஜனநாயக ரீதியாகவே அவரை வெளியே அனுப்பக்கூடிய அத்தனை முயற்சியும் கடைசி வரையில் செய்வதற்கு தயங்க மாட்டோம். அவ்வளவு பேர் மக்களுடைய ஆதரவு என்பது இருக்கிறத அது மிக மிக முக்கியமானது. மிக முக்கியமாக எல்லா விதமான யோசனையும் வரணும். இதை செய்துவிட்டு அவர் அங்கே போகலாம் இங்கே போகலாம்னு நினைக்க முடியாது. அடுத்த கட்டம் கருப்பு கொடி காட்டுவது, போகிற இடமெல்லாம் புறக்கணிப்பது என்பதை பற்றியும் யோசிக்க வேண்டி இருக்கும். தோழமை கட்சிகள் மற்றவர்கள், ஏன்னா அமைதி பூங்காவாக இருக்கிற தமிழ்நாட்டை அமளிக்காடாக ஆக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரா? அதற்காகத்தான் பொறுமை மிக முக்கியமானது, அறவழியை தாண்ட வேண்டாம் என்று மக்களுடைய கொதிப்பு உணர்கிறத அந்த நிலை இருக்கிறது. எனவே மக்களுடைய கொதிநிலை உணர்வை ஆளுநர் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு அவர் செயல்பட வேண்டும். இனிமேலும் தாமதிக்க கூடாது. எங்களுக்காக அல்ல, திமுகவுக்காக அல்ல, காப்பாற்றப்பட வேண்டிய உயிர்களுக்காக, மனித உயிர்களை காப்பாற்றுவதற்காக அதை செய்ய வேண்டும்.